வணக்கம் மாணவர்களே, இன்று கந்தபுராணம் பார்ட்டு 3. பார்ட்டு 2 வந்து யட்சகன் பிரம்மன் நடத்தும் யாகத்தை தள்ளிவிட்டு தான் யாகம் செய்வதாக கூறினான். அதோட முடிச்சேன் நினைக்கிறான். அதாவது யாகத்தை வளர்க்குறான், சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை. அதோடு அந்த கதை முடிந்தது. அடுத்து அதனுடைய தொடர்ச்சி. அதே நேரத்தில் இங்கே வெள்ளி பகவான், வெள்ளி கிரகம் என்று கூறுகிறோமே, சுக்கராச்சாரியார், அவர் வெள்ளி கிரகத்துக்கு தலைவர். அவர் தான் அசுரர்கள் தேவ அசுரர்களின் தலைவன் அசுரேந்திரன். அவன் அந்த நேரம் போகிறான். இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிற விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே பிரம்மன் யாகம் நடத்துகிறான், அந்த யாகத்தை தான் நடத்துவதாக சொல்லி தட்சகன் யாகம் செய்கிறான். யாகம் செஞ்சு சிவபெருமான மதிக்கலை. பெருமாள் திருமால் மற்ற இந்திரர்கள், சூரியன், சந்திரன், எல்லா கிரகங்களையும் கூப்பிட்றான், இந்திரர்களை கூப்பிட்றான், தேவர்களை கூப்பிட்றான், இவன் யாகத்தை நடத்துகிறான். அப்படிங்களா? சாட்சாயினி வர்றா, அப்பன்ட்ட சொல்லி பார்க்குறா, கேட்க மாட்டாங்கிறான். அவன் தலையை விட்டுட்டு ஆட்டு தலையை வச்சிடறான். தச்சனுடைய மனைவி திலகவதி இந்த கெஞ்சிராயம் புருஷனை காப்பாற்றுங்கன்னு சரின்ட்டு, அறிவே இல்லாத ஒரு உன் தகப்பன், மனிதருக்கு உள்ள அறிவு கூட இல்லை அவன், அதனால் ஆட்டு தலையை வெட்டி வச்சிடுறார் சிவபெருமான். இப்போது அவர் நடத்திய யாகத்திற்கு பெருமாள் திருமால் வரைக்கும் சொல்கிறேன், இந்திரர்கள், தேவரர்கள், கிரகம், மற்ற கிரகங்கள் எல்லாருமே போயிருக்காங்க. இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஒருவன் தவறு செய்தால், அதாவது உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணும்னு ஒரு பழமொழியே இருக்கு, ஒருவன் தவறு செய்தால் அதற்குள்ள தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இதுதான் கர்மவினை. அதே போல் இங்கே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சுக்கராச்சாரியார்கிட்ட வந்து கேட்குறான். அசுரர்களின் தலைவன் அசுரேந்திரன், இந்த உலகத்தையே நம்ம தான் ஆளணும். என்ன அந்த உலகத்தை ஆளுவதற்குள்ள தகுதி வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்று கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நம்ம பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு அந்த தகுதி கிடையாது. புதிதாக பிறக்கும் ஒருவனால் அதை செய்ய முடியும். அதுக்கு என்ன ஒரு ஐடியா தரேன், உன்னுடைய மகள் மாயை இருக்கா, அவளை கொண்டாந்து கொடு, நான் சில மந்திரங்கள்லாம் சொல்லி கொடுக்குறேன். காசிபர்னு ஒரு முனிவர் தவறுந்துக்கிட்டே இருப்பார், அவளை போய் மயக்கி அவரை, அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை மூலமாக அசுரர்களுக்கே தலைவனாக மாறிவிடலாம். இந்த உலகத்தையே நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். எவனும் கிடையாது நம்மளை அசைக்க. இன்றைக்கும் சில பேர் தான் இருக்காங்க, உலகத்தில் உள்ள சொத்து, காசு, பணம் எல்லாத்தையும் சேர்த்துட்டா நம்மளை விட எவனும் கிடையாது ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. அவனும் நினச்சான் அசுரேந்திரன், சரின்ட்டு தன்னுடைய மகள் மாயையை அனுப்புகிறான் சுக்கராச்சாரியார்கிட்ட. அவர் சில மந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, காசிபர் என்ற முனிவர் மிகப்பெரிய ரிஷி, தவம் செஞ்சிட்ருக்கார், அவரோட போய் மயக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். ரிஷியர் குழந்தைகள் பிறக்கின்றன, நிறையா குழந்தைகள் பிறக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லும்படி சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் 3 ஆண் குழந்தைகள், அஜமுகின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. குழந்தை பிறந்து கொஞ்சம் காலம் வளர்கிறது. அந்த காலத்திலே குருநாதர்கள் தான், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தான் கல்வி சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி பள்ளிக்கூடத்தில் ஒரு வேலையெல்லாம் கிடையாது. என்ன அதே மாதிரி இவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க பார்க்குறார். பிறகு காசிபருக்கு தெரிகிறது, மாயை என்ற அரக்கக்குல அரக்கி அசுரேந்திரன், அவள் அசுரகுலம், நம்ம ரிஷி, என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தைகளும் பிறந்துச்சு, இனிமேல் என்ன செய்கிறது. சரி, பிள்ளைங்களை ஆச்சு, நல்லா அவர் ரிஷி அல்லவா, நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறார். எல்லாருக்கும் 3 வயது ஆகிவிட்டது.
அந்த குழந்தைக்கு அதெல்லாம் உட்கார வச்சு பாடம் நடத்துகிறார். முருகப்பெருமான் எதற்காக தோன்றினார் என்பதற்கு தான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் எனது ஆணவம் கருமம், ஒரு மனுஷனுக்கு எப்போதுமே என்னை விட பெரிய ஆள் கிடையாதாமா? அதாவது நிறைய சொத்து சேர்த்துட்டு அந்த எண்ணம் வந்துடும், நான் தாண்டா உலகத்துலேயே பெரிய ஆள் அப்படின்னு நினைப்பான். என்ன அவன் நினச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அறமீறிய செய்களை செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு ஆண்டவனோட கண் பார்வை அவன் மேலே விழுந்துடும். கேட்க கேட்க சொத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், நல்ல அனுபவியும். என்னைக்கு தர்மத்தை மீறுகிறானோ அன்னைக்கே அவனுக்கு சனியம் பிடிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கும் சில பணக்காரர்கள் நல்லா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, திடீர்னு நடுரோட்டுக்கு பிச்சைக்காரன் மாதிரி இருந்துடும். நம்மளுக்கு தெரியாது, ஏன்டா இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் ஏழையாப்பட்டானே, நடந்து போகிறானே, சைக்கிளில் போகிறானே, எத்தனை கார் வச்சுருந்தான், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா, எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு பேசிக்கலாம். அவன் என்ன தவறு செய்தான், என்ன அறமீறிய செயல்களை செய்தான் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ இப்படி செய்யலையா நினைக்கிறியா, உன்னை காசு கொடுத்தது உனக்கு அதுக்கு தான் கொடுத்தனா, நீ இந்த மாதிரி போ, உன் வீடு சொத்து சுகம் அத்தனையும் இழந்து நடுத்தருவில் போ, நாலு பேர் காரி எடுத்து போனால் தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு ஆண்டவன் குறைச்சிடுவான், பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். அதே தான் இங்கேயும் நடந்தது. காசிபத்தன் குழந்தைகளுக்கு தர்மத்தின் செயல்களை சொல்லிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், அறம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, அது இந்திரர்களும் தேவர்களாலும் அறிய முடியாதுங்கிறார். பொண்டாட்டி மாயை பார்த்துக்கிட்டே இருக்கா, என்ன பாடம் சொல்லி கொடுக்குறான் காசு பார்த்தாங்க கணவன் அப்படின்னு. அறம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, அது தேவர்களாலும் இந்திரர்களாலும் அறிய முடியாதுங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? அறம்னா தர்மம். சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, ஏய் அவன் பாவண்டா ஏழடா, அவனுக்கு ஏதாச்சும் செஞ்சானடா, போடா, நான் போன வருஷம்தான் அவனுக்கு சட்டை எடுத்து கொடுத்தேன், அல்லது போன வருஷம்தான் 100 ரூபா கொடுத்தேன், சும்மா சும்மா செய்யணுமா தர்மா அப்படிமா? அது கிடையாது. ஒரு அதுக்கு வந்து முடிவே கிடையாது தர்மத்துக்கு. தர்மம் நாம் இறக்கும் வரை தர்மம் செய்து கொண்டே இருக்கணும், அதுதான் அவர் சொல்கிறார். ஒரு 70 வயசாயிட்டு நடக்க முடியலை, ஒருத்தன் தூக்கி விடுறான், அவனுக்கு நன்றின்னு சொல்கிறான், இது தர்மம். 70 வயது 90 வயது ஆனவர் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சு அது தர்மம். எனக்கு 90 வயசாயிட்டு இன்னமே நான் தர்மம் செய்ய மாட்டேன், ஏற்கனவே நான் சின்ன பிள்ளைகளை செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. போன வாரம் தான் ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுத்தேன், போகிற ஓரம்தான் ஒருத்தனுக்கு சோறு போட்டேன் ஒரு பிச்சைக்காரனுக்கு, அதனால் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படி, இதெல்லாம் தர்மம் கிடையாது. வாழும் வரைக்கும் தர்மம் செய்யணும், செய்ய வேண்டும். இதைத்தான் காசிப முனிவன் சொல்கிறார். அறம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, எண்ணற்ற முடிவு இல்லாத ஒரு பொருள், அது தேவர்களாலும் இந்திரர்களாலும் அறிய முடியாது. அவன் தேவனாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் கீழே வந்துடணும், தேவேந்திரன் அப்படின்னு சொல்கிறோமே, இந்திரர்கள் தேவர்கள் என்று சொல்கிறோமே, அவனோட அங்கே ஏதாச்சும் தப்பு செஞ்சான்னா கீழே பூமியில் வந்து திருப்பி மனுஷனாக போகிறது கஷ்டப்படும். இந்த அறத்துக்கு நான் தான் தேவேந்திரன், 100 அஸ்வமேதையாக எங்களை செய்தேன், அதனால் இந்திரனாக பட்டான் அவசன், அங்கே போய் தப்பு செஞ்சான், அவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்டான், திருப்பி பாம்பாக வந்து பிறந்துட்டான். அதனால் தேவர்களும் தேவர்களாகிட்டால் அவன் எல்லாரையும் பெற்றவன், எல்லா அறங்களும் செய்தவன், அதனால் பதவி கிடைச்சிச்சு, அவனுக்கு இன்னுமே பிரச்சனை இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. தேவேந்திரனாலும் தப்பு செஞ்சது தான் அதுக்குள்ளே தண்டனை உண்டு. அப்போ அந்த அறம் அப்போ அங்கே போய் அவன் அறவழியோடு தான் நடக்க வேண்டும். நான் தான் இந்திரன் ஆகிட்டானே, எனக்கு அறமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இங்கேயும் அதுதான் நடந்தது. மாயை கூப்பிட்டா, யோ நீ நிப்பாட்டியா, யார் கணவனை, என்ன அறம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, தர்மம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, அது தேவர்களாலும் இந்திரர்களாலும் அறிய முடியாதுங்கிற, அப்பேற்பட்ட தேவர்கள் இந்திரர்களே அறிய முடியாத அறத்தை தர்மத்தை நீ எதுக்கே என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற? மாயை எதுக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா, உலகத்தையே நம்ம தான் கட்டி காக்கணும், அதுக்கு ஒரு புள்ள வேணும், வாரிசு வேணும், அதுக்காக தான் காசு பெரிய கல்யாணம் பண்ணவர். அவள் குழந்தைக்கு தர்மத்தை பற்றி சொன்னால் அவளுக்கு பிடிக்குமா? அவளுக்கு பிடிக்காது. நான் சொல்லிக் கொடுக்குறேன் என் பாடம் நவரியானின்ட்டேன், பார்த்தா காசு பேர் பொண்டாட்டியோட சண்டை, அவருக்கு பெரிய ரிஷி சாகம்ட்டு அவள் பத்மமாக போயிடுவான், ஆனால் ஒதுங்கிட்டார்,
மனைவியை கொன்ற பாவம் அவருக்கு ஏற்று மறுபடியும் அவன் தவறு இருக்க ஆரம்பிக்கணும். பார்த்தாரு, வேணாம் நீ சொல்கிறத சொல்லிக்கொடுன்ட்டார். உலகத்தில் நடக்கிறது தான் நடக்கும். அதுதான் வள்ளுவர் அழகாக சொல்வார், ஊழில் பெரியது யாவுல மற்றொன்று சூழினம் தான் வந்துவரும். ஊழ் நம் செய்த கர்மவினைகளுக்கு ஏற்ப பலன்களை அடைந்தே ஆக வேண்டும். என்னத்தான் நம்ம முயற்சி செஞ்சு நம்ம அப்படி போயிட்டு நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகிடும். அந்த பிஸ்னஸ் பண்ணால் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடும். எல்லாம் நினைக்கிறது தப்பு. கடவுள் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறதே கடவுள் நினைத்தால்தான் உண்டு. நாராயண மோடிக்கு போய் சாயந்தரம் கந்த புராணம் பாட்டு திருப்பி பேசுகிறணும், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஏறணும், 1,00,000 வியூஸ் போகணும், அப்படிலாம் நினச்சிட்டு பேசினா நடக்காது. அதே போல தான் அவர் சொல்லி கொடுத்தா மாயை மகன்கிட்ட, இந்தர்றா நீ இந்த உலகத்தையே கட்டி காக்கணும், கடவுளுக்கு நிகரான ஒரு ஆளாக மாறணும். ஈஸியாக இருக்கக்கூடாது, நீ தான் கடவுளுங்கன்னு எல்லாரும். அதுக்கு என்ன மாதிரி செய்யணும் அவனுக்கு கேட்டானுங்க. எல்லாம் தவம் இருங்கடாட்டா, தவம் இருந்தா கடவுள் வருவார். யார்? ஈஸ்வரன் வருவார். ஈஸ்வரனாலேயே ஒன்றும் செய்ய முடியாத வரத்தை எல்லாம் கேட்டு வாங்கிடு. ஈஸ்வரன்ட்ட என்னென்ன சக்தி இருக்கோ அத்தனை சக்தியும் நீ கேட்டு தவம் இருந்து வாங்கிடு. அப்படி வாங்கிட்டா ஈஸ்வரன் எதுக்கு? அப்புறம் நீ தான் கடவுள். அவள் ஐடியா கொடுத்தா பார்த்தானுங்க, தவம் இருந்தானுங்களா. அதில் சூரபத்தம் மற்றவரெல்லாம் அடிக்கிறாள், அந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தா. நீ தான் போய் 11 நிமிஷம் ஆகிட்டேன். தவம் இருக்கிறான் சூரபத்மன். திருச்செந்தூரில் இன்றைக்கும் சூரபத்மனை கொள்வது இன்னமும் சூரசமக்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு. வருஷம் சூரபத்மன் தவம் இருக்கிறான், ஒத்த காலில் 1,000,000 ஆண்டு இருக்கான். ஈஸ்வரன் வர்றது மாதிரி இல்லை. இவன் எதை நினச்சி வரான் இருக்கான், கடவுளுக்கு தெரியாதா? சர்வத்தியன் சர்வகிருப்தன், எதையும் அறிபவன் எதையும் செய்பவன் ஈஸ்வரன். அப்பேற்பட்ட ஈஸ்வரனுக்கு நம்ம எதுக்காக அவன் தவம் இருக்கான்னு தெரியாதா? என்ன தான் பண்ணுறான் பார்ப்போன்னு அவரும் விட்டார். ஒத்த காலில் நின்று பார்க்குறான், ஒன்றும் இல்லை. பாட்டான், என்னடா அம்மா தவம் இருக்க சொன்னால் இவன் வரமாட்டான் போல இருக்க, உயிரோடு இருந்து தவம் தான் அவன் வரமாட்டான், செத்துட்டா என்ன பண்ணுவான், வரானா வரமாட்டானா? பெரிய கழுகு மரத்தை ஒன்று நட்டினான், மேலே ஏறினான், வயிற்றில் வச்சான், நேராக இறங்கிட்டான். பார்த்தார் சிவபெருமான், சாகப்புறான்னு தெரிஞ்சுட்டார். இத்தனை காண்டு காலம் தவந்துருக்கான், சரி என்ன தான் கேட்குறான் பார்ப்பணும்ட்டார். உப்பாட்டு கலப்பு தூக்கி விட்டார். நீ கிளம்புடா வாடாம முதல்ல, உனக்கு என்னடா வேணும்? சூரபத்மனை கேட்குறார். நான் சாகவே கூடாது அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுக்க அப்படிங்கணும். அவர் சொல்கிறார், தோற்றம் என்று ஒன்று இருந்தால் அழிவு என்பது நிச்சயம். இது பெரிய தத்துவ ரீதியான விஷயம். எந்த பொருளும் எதுவானாக இருந்தாலும் தோற்றம் என்று ஒன்று இருந்தால் அழிவு என்று ஒன்று நிச்சயம் உண்டு. நீ தோன்றவன், மனுஷனாக தோன்றவன், உனக்கு அழிவு உண்டு. அதை என்னால் கொடுக்க முடியாது. மேலே எது வேணாலும் கேட்டு தர வரங்கிற. அப்படியா? சரி. இந்த உலகம் 1,008 அண்டங்கள், பூமி சுரமே, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து, என்னென்னமோ சொல்கிற நாடு, இந்த மாதிரி 1,008 அண்டங்கள் பூமியிலே இருக்கு. அண்டங்கள்னா அன்ன பிரபஞ்சங்கள் எல்லாமே செத்து. இந்த 1,008 அண்டங்களையும் 108 யுகங்கள் நான் வாழ வேண்டும். நான் தாண்டா தலைவனாக இருக்கணும்ட்டான். ரைட், ஓகேன்ட்டார். அடுத்த வாரம் எது வேணாலும் தரேன்ட்டார். ரைட், ஓகே, நீங்கள் ஆண்டுக்கான்ட்டார். அவன் ஒரு தப்பு பண்ணுறாங்க. இப்போ கடவுள்கிட்ட நம்ம வேண்டும் போது என்ன வேண்டணும்? இறைவா, நான் துன்பப்படுகிறேன், என்னுடைய துன்பத்தை போக்கு. ஒரே இல்ல முடிஞ்சு போச்சு. நீ என்னென்ன துன்பம் படுறனெல்லாம் கடவுளுக்கு தெரியும். பொண்ணை கட்டி கொடுக்க முடியலையா, பயலுக்கு கல்யாணம் இல்லையா, பயலுக்கு வேலை கிடைக்கலையா, இது எல்லாமே அவருக்கு தெரியும். உன்னுடைய துன்பங்கள் அதுதாங்கிறது அவருக்கு தெரியும். நீ ஒரு லிஸ்ட்டை போட்டு ஒரு 50 ரூபா மொய் பணம் வச்சுட்டு சாமிகிட்ட பூசாரிட்ட போய் பொண்ணுக்கு நட்சத்திரம் ராசி, பொண்டாட்டிக்கு நட்சத்திரம் ராசி, இவனுக்கு நட்சத்திரம் ராசி, அதே போல் பிள்ளைக்கு நட்சத்திரம், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு 1/2 மணி நேரம். அவருக்கு வேர்த்து விட்டு முடியும். கொடுத்து 50 ரூபாய்க்கு எத்தனை நமக சொல்கிறது அவர். அதெல்லாம் நீ சொல்லணும் அவசியம் இல்லை. இறைவா, என் துன்பங்களை போக்கு. ஒரே வரியில் முடிச்சுட்டு போயிடலாம். அதே போல் இவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் கொடுத்தாரு, வரத்தை பூரா கொடுத்துட்டான். இவன் 1,008 அண்டங்களையும் கேட்டான், 108 அங்கள் வாழணும்னு கேட்டான். அவர் என்ன, அப்புறம் வெள்ளை யானை வேணாம், வெள்ளை யானைன்னா ஏறி உட்கார்ந்துட்டு உலகத்தையும் சுற்றி பார்க்கலாம், இந்த மாதிரி வெள்ளை ஊற நிறையா சொல்லுவாங்க. அப்புறம் ஆயுதங்கள், அம்பு,
சும்மா அப்பெல்லாம் 50 தான் கட்டான். அப்பெல்லாம் மெஷின் கன் கட்டிருப்பாங்க. எனக்கு ஒரே நொடியில் ஒரு 2000 சாகுறது மாதிரி ஒரு மெஷின் கன் கொடுப்பான். அப்போ எல்லாம் கடாயுதம் அம்பு இந்த மாதிரி தானே, அதெல்லாம் கேட்டால் எல்லாத்தையும் விட்டார். ஓகே எல்லாத்தையும் விட்டார், அவர் மறைஞ்சிட்டார். இது ஒரு புறம் நடக்குது. இங்கே ஒருத்தவனை வரத்தை வாங்கிட்டான், அதை கணக்கு சொல்ல வந்த மாட்டான். எப்போதுமே இறைவன்கிட்ட வேண்டும் போது பார்த்து 108 அண்டங்களையும் வாழ ஆள வேண்டும்னு சொன்னவன் 108 யுகங்கள்னு ஒரு கணக்கை போட்டான். இந்த நாக்கை பரல விட்டார் ஆண்டவன். அதுதான் வேங்கும் போது நாக்கு பரண்டு வரும். ஒரு கொசு என்ன பண்ணிச்சான், போய் நம்ம மனுஷனை கட்டிக்கணும். கொசு இத்தனை உண்டாக இருக்கும், மனுஷன் எவ்வளோ பெரிய உருவான், இவ்வளோ பெரிய மனுஷனை போய் நம்ம கடிச்சு பார்க்கணும்டா, அவன் என்ன செய்வான் பார்ப்போம். அது பறக்கிற சக்தி உள்ளது, கடிச்சு விட்டு வாங்கி வந்துடுவான். எப்படி அடித்தாலும் அது தப்பிச்சிடும். அதனால் அதுக்கு ஒரு தெரியும், ஈஸ்வரன்ட்டு அது ஒரு வரம் கட்டிச்சான், நான் கடித்த ஒன்றையே செத்துப்படணும் அப்படின்னு வேறு வரக்கு. அதான் இதில் ஒரு வித்தியாசம். கடித்தவனே மனுஷன் சாகணும்னு சொல்லியிருந்தால் அன்றைக்கி முக்கால் பேர் உயிரோடு இருக்க மாட்டான். நான் கடித்தவனே செத்துப்படணும்னு சொல்லி வேண்டிக்க அப்படியே ஆகட்டுன்றார். கொசு கடித்தவனே அடுத்த நிமிஷம் அடிப்பான், அது செத்துப்படும். அதே போல் இவன் 108 ஒரு கணக்கு போட்டான். 108 அண்டங்களையும் 108 யுகங்களும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவன் அறிய வேண்டியது தானே, கணக்கு முடிஞ்சு போச்சு இல்லை. இவன் கணக்கு பண்ணான் 108 அண்டங்களையும் அந்த யுகங்கள் முடிகிற வரைக்கும் நான் வாழ வேண்டும்னு சொல்லி வரம் கேட்கலாம். இவன் 108 ஒரு கணக்கை போட்டான். சரி, அது வரைக்கும் தானே வாழ்வா, விட்டுட்டு போட்டார். இந்த 108 யுகங்கள் வந்துச்சு. இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ 14 ஆகும், 108 யுகங்கள் நடந்திருக்கோம். இவன் தான் அரசனாகிறானே உலகத்துக்கு, இவன் தான் ஈஸ்வரனுக்கு அடுத்தால் இவன் தான் போவார் உலகத்தில். பார்த்தான், எல்லாரையும் கூப்பிட்டான். இந்திரன் தேவர்கள்லாம் ஒழுங்காக இருக்கன்ட்டா அவன்ட்டான். நீ இந்திரனா, நீ யார் வாய்ப்பு தரணா, நான் சொல்லும்போது தான் காத்தடிக்கணும். சூரியனா, நீ நான் சொல்லும்போது தான் வெளிச்சம் அடிக்கிறன்ட்டான். மலையா பண்ண போவேனா, வா நான் சொல்லும்போது தான் நீ மழை பெய்யணும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் பெய்யக்கூடாதுன்ட்டான். எல்லோரும் சரிப்பா பயந்து போயிருந்தாங்க. சொன்னனே உடம்பு அஜமுகின்னு ஒரு தங்கச்சி பிறந்தான்னு சொன்னனே, சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் அஜமுகின்னு. ராமாயணத்தில் எப்படி சீதையை சூர்பனக போய் ராவன்கிட்ட சொல்கிறான், ராமாயணத்தில் ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன், இவன் ஆசைப்பட்டா அவன் மேலே ராமன் மேலே, ஆனால் இவன் பல்ட்டி மூக்கறுத்தவனா பல்ட்டி அடிச்சிட்டான். நான் உனக்காக தான் அண்ணன், உனக்கு அவ்வளோ அழகான பொண்ணு சீதை இருக்கா, உனக்காக தான் நான் போய் பேசினான்ட்டான். அதே மாதிரி இங்கே அஜமுகி இந்திரனுடைய மனைவி இந்திராணி என்ன, அவளை போய் தூக்கிட்டு வருவான் அண்ணன் நினச்சா. அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கிறார், அவர் பேர் மறந்துச்சு. அவர் பிடிச்சி கையை விட்டுக்கிறார் அஜமுகியோட கையை, நேராக வந்துடுறான் யார்கிட்ட, சூரபத்மன்ட்ட. அண்ணன் என் கையை வெட்டிவிட்டான். அவன் பார்த்தான், நம்ம தங்கச்சி கையே ஒருத்தன் வெட்டிவிட்டானா, இவனெல்லாம் போயிட்டு போகணும்னு விட்டு வச்சுருந்தேன். மழை பெய்யணும் நான் சொன்னால் தான் பெய்யணும், வெயில் அடிக்கணும் நான் சொன்னால் தான் வெயில் அடிக்கணும், இப்படியெல்லாம் சொல்லிச்சேன், காற்று நான் சொன்னால் தான் வீசணும்னு சொல்லி வச்சுருந்தேன். இவனுகளே வந்து நம்ம தங்கச்சி கையை வெட்டிவிட்டானோ, அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான், எல்லா போடு பயலையும் போடுறாங்க, எல்லோரையும் சவுக்கு எடுத்து சாத்துறான்ட்டான். ஒவ்வொருத்தரும் இந்திரெல்லாம் பயந்து போய் சீர்காழியில் வந்து ஒழிஞ்சிட்டானோ, இந்திரோட ஜெயபரதன் ஜெயவரதன் நினைக்கிறேன் பேர், வந்து ஒழிஞ்சிட்டானோ கோயிலில். பார்த்தானு தாக்க தாங்க முடியல. சூரபத்மன் சும்மா விடுவானா, அவன் எல்லா வரமும் வாங்கிட்டான். இப்போ ஒன்றும் இல்லை சார், நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு வச்சுங்க, எனக்கு எல்லா போலீஸ் பவர் ரெண்டு எல்லா பவரும் இருக்குது. ஒரு லோக்கல் லெவலில் ஒரு மனிதன் நம்மளை ஏற்று பேசினா என்ன செய்வோம், அப்படி தான் ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் பேசி ஸ்டாலினை பிடிச்சி அடுத்த நிமிஷம் உள்ளே குடிச்சு போட்டான். அவனுடைய தகுதியாக இருந்து தான் அவன்கிட்ட மோதனா. இன்றைக்கி ஈஸ்வரனுக்கு நிகரான சக்தி இருக்குது சூரபத்மன்கிட்ட. என்ன இவனை கையை விட்டு விட்டானோ அஜமுகி கையை, பார்த்தா அவன் ஒருத்தனை விடலை, எல்லாரையும் சவுக்கெடுத்து சவுக்கு சங்கர் மாதிரி சாத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் ஓடி ஒளிய ஆரம்பித்தானோ. பார்த்தானுங்க, ஐயையோ உன்னிட்டேருந்து எப்பட்றா தப்பிக்கிறது சூரபத்மன்கிட்ட அப்படின்னு நினச்சி ஈஸ்வரன்கிட்ட ஓடுறாங்க. இதன் கதை தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். 5 ஆகிட்டு ஏன்னா அப்லோட் ஆகலை, ஜிபி இல்லைன்னு வச்சுங்க. இது திருப்பி இனிமேல் 4 GB போட்டு தான் ஏற்றணும். அதனால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவாரஸ்யமாக பார்க்கலாம். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.